ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். ரெண்டு நாள் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணல, கொஞ்சம் வேலை பல வாய்ப்பு வச்சு, அதனால் பண்ண முடியாமல் போச்சு. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மேஜிக் சம்மந்தமாக ஒரு வீடியோஸ் தான். எப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஃபோனுக்குள்ளே காயின் அனுப்பி காயினை வந்து கையில் வெளியெடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி மேஜிக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி மேஜிக்கை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸை நம்ம பார்த்து கற்றுக்குங்க, நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம இந்த ட்ரிக்கை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் பேட் ஆப்ஸ் தான். உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தேவைப்படும் அப்படின்னா நான் அந்த அப்ளிகேஷன் பேர் வந்து CIP. இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நம்ம வீடியோக்களை கொடுப்போம், அதை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா இதில் எல்லா நாட்டுடைய ரூபியாகவும் இருக்கும். நம்ம நாட்டு காசு உங்கள்கிட்ட கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம நாட்டை சூஸ் பண்ணிக்கலாம். 1 ரூபா, 2 ரூபா, 10 ரூபா அந்த மாதிரி இருக்குது. இல்லை வேறு நாட்டு காசு இருந்துச்சுன்னா அந்த நாட்டை சூஸ் பண்ணி நீங்கள் அந்த காயினை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 ரூபியை சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த காயினோட சைஸை நம்ம மாற்றிக்கலாம். அப்புறம் அது டிஸ்பிளே ஆகிற இது டயத்தையும் மாற்றிக்கலாம். இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்தேன். ஸ்டார்ட் கொடுத்துக்கிற மேலே உங்களுக்கு க்ரீன் கலரில் ரெட் கலரில் வரும். அதுக்கப்புறம் அது க்ரீன் கலராக மாறிடும். நம்ம எவ்வளோ டைம் செட் பண்ணியிருக்கோமோ அந்த டயத்துக்கு தக்கன அதோடைய ஸ்க்ரீனில் வந்து அந்த காயின் டிஸ்பிளே ஆகும். நம்ம 1 நிமிஷம் கொடுத்துருக்கனால இப்போ 1 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அந்த ட்ரிக்கை பண்ணணும். அந்த கையில் அப்படி காசை கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் அந்த காசை வந்து நம்ம மற்ற கையில் மாற்றிக்கிடணும். நம்ம லெஃப்ட்டில் வச்சுருந்ததை ரைட்டில் மாற்றி, லெஃப்ட்டில் வச்சுருந்தது லெஃப்ட்டில் மாற்றிட்டு இப்போ வெறும் கையை மட்டும் கொண்டு போய் ஸ்க்ரீனில் வந்து நம்ம டச் பண்ணணும். அப்போ டச் பண்ணதோட அந்த கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்து அந்த காயின் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடும். இப்போ அதுக்கப்புறம் உங்கள் ஒரு செல்ல நீங்கள் அங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னா அந்த காயின் அட்ஜஸ்ட் போய் அங்கிட்ட மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த கரெக்டாக அந்த செகண்டில் வந்து நம்ம அப்படி கையில் வச்சு இப்படி தள்ளுற மாதிரி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா மூவாவது பதிலாக இப்போ கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த காயின் வந்து கீழே வந்து விழுந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த ட்ரிக் உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். நல்ல ட்ரிக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நம்ம அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் உடனுக்குள்ள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட யூடியூப் ஓபன் பண்ணி மேலே வந்து நீங்கள் கேப்டன் ஜிபி டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணதோட உங்களுக்கு ரெட் பட்டனில் கிளிக், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு பெல் ஐக்கான்றது பதிலாக இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பக்கம் இருக்குது கேப்டன் ஜிபிஎம், அதை நீங்கள் வந்து சர்ச் பாஸில் போய் கேப்டன் ஜிபிஎம் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனல் கிடைக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இதில் பாருங்கள், லைக் பண்ணுறதுக்கு லைக்கை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே அடுத்ததுக்கு பாருங்கள் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். கீழே எடிட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்கல அதையும் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இது வந்து சி ஃபஸ்ட் இருக்குல்ல, இதை ஓகே பண்ணி அடுத்து நீங்கள் எடிட் நோட்டிஃபிகேஷன் போனீங்க அப்படின்னா இதில் எதுவும் டிக் கொடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் டிக் கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழே ஃபஸ்ட் இருக்கு பதிலாக ஆல் லைவ் போஸ்டிங்னு அதை நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்.